மக்களே, மக்களின் மக்களே, திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கடைசி உலக போர் படத்துடைய ரிவ்யூ. கடைசி உலக போர் இந்த படத்தை நம்மளுடைய ஹிப்பா பாதி அவர்கள் இயக்கி நடித்து தயாரித்து இசையமைச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக தோண விஷயம், டெக்னிக்கலி நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டெலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணியிருந்து ஒரு மிக்சட் ரிவ்யூவாக தான் இருந்தது. ஆனால் ஹிப்ஹாப் ஆதியுடைய அந்த ஒரு சேஃபான ஒரு ஜேர்னர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜேர்னரை வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர் மூலிமா நமக்கு ஸ்க்ரீனில் வராரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. பிகாஸ் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஹாலிவுட் படங்கள் இருக்கக்கூடிய சிவில் வார், ஃபியூரி அப்படின்னு ஒரு ஒரு சில படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களுடைய சாயலும் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ பாதி அவர்கள் இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அஸ் டைரக்டராக, அதுவும் பார்த்தீங்கன்னா மீசை முருக்கு படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய லாங்குக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது திரைப்படம் இது. ஸோ படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 ஆரம்பிக்குது. சைனாவும் அண்ட் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் நாடாக மாறுது. ஸோ அந்த நாடாக மாறினதுக்கு அப்புறமா அவங்களோட யாரெல்லாம் இணையிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இணையாத கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க மேலே வந்து வாரை வந்து தொடுக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட சேரவே சேராது. பிகாஸ் இந்தியா வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நமக்கு நிறைய நஷ்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட் சேம் டைம் தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கக்கூடிய நாசர் அவங்களுடைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்காமல் ஸோ அவங்க இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நண்பனாக மாறக்கூடிய நம்மளுடைய ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. அதுக்கப்புறம் அது காதலாக மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணமாக மாறும்போது ஸோ இந்த ஒரு பிரச்சனை, உலக போகிற பிரச்சனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக மாறுது. ஆனால் இந்த சிஎம்மை வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டி அவர்கள். ஸோ நட்டி அவர்கள் என்ன சொல்கிறாலும் அது மட்டும்தான் இவர் செய்வார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே தெளிவாக இருப்பார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலாக இந்த ரிப்பப்ளிக் நாடுகள் வந்து தமிழ்நாட்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்தது, ஸோ அதை வந்து சிஎம் அண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கதையை நாய் ஹிப்ஹாப் ஆதி தமிழ் ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்றத படத்துடைய மீதி கதை. ஸோ இதை வந்து ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல, பயங்கர ஸ்பீடாக கொண்டு போயிட்டே இருந்தார். ஸோ இப்போ படம் பார்த்துட்டு நடுவில் மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சீன் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடான ஒரு கட்டதாக கொடுத்துறதுக்கு படம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டர் ஏன் இப்படி வந்து இருக்குது, ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப்குள்ளே கொண்டு போகும்போது அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண விதமும் சூப்பராக இருந்தது. பிகாஸ் வந்து அந்த போர்லேருந்து தப்பிச்ச ஒரு சில மக்கள் வந்து தனியாக இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடமும் காட்டுற இடத்தும் சரி. அட் சேம் டைம் கிளைமேக்ஸ் முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே, ஸோ அது வந்து ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தமிழ் அப்படின்ற கேரக்டர் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். முக்கியமாக நட்டி அவர்களுடைய ரோல் எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் சதுரங்க வேட்டியில் வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நட்டியை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு நட்டி அவர்களை இந்த ஒரு படத்தில் டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கேரக்டர், சுயநலவாதியான ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கணும், அது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது சூப்பரான ஒரு பிளே வந்து அவர் கொடுத்துருந்தார். முக்கியமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து எங்கேஜிங் கொண்டு போயிருந்தது. நாசர் அவர்கள் இந்த கதையில் ஒரு சிஎம்மாக எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் வந்து சாரா, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய ட்ரைலர் வரும்போது எல்லாருக்கும் இருந்த அந்த விஎஃப்எக்ஸ் தாட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து பிளாஸ்ட் ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சில பில்டிங்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிறதும் சரி, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பிகாஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிவுட் படங்களை பார்க்கும்போது இந்த நியூயார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, ஒரு சில இடங்கள் மட்டும்தான் டிஸ்ட்ராய் ஆகிறது மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு தாட். அது வந்து ஸ்க்ரீனுக்குள்ளாக சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்டு முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நிறைய வைடான சீன்ஸ் எல்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணலாம் விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அண்ட் ஹிப்ஹாப் அதோடைய மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எடிட்டிங் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கேன். அண்ட் சினிமாடோகிராஃபி ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான ஹிப்ஹாப் ஆதி திரைப்படமாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அன்சாட்டிஸ்ஃபை இருக்கும். மற்றபடி ஒரு டிஃப்ரெண்டான ஆதியை பார்க்க
வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். மற்றபடி குறை சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த வீக்கெண்ட் ஹிப்ஹாப் பாதி உங்களுக்கு பிடிக்கும், நான் அவருடைய படங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த படமும் நான் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டர் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மொத்தத்தில் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கூட கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய மூவி ரிவ்யூஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.